அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஏற்கனவே நம்ம திருக்குறள் பகுதி ஒன்று பார்த்தோம், இப்போ பகுதி இரண்டு. பகுதி ஒன்று பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்களே தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். போலாமா? அதிகாரம் 58, கண்ணோட்டம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, முதல் குறள் பாருங்கள். 11வது குறள். பண் எண்ணாம் பாடர் கேய்வின்றேல், கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அவ்வளோதான். இன்னொரு பாருங்கள், பண் எண்ணாம். பண் நாக்க மேலே கொண்டு போய் வச்சுக்கோங்க, மூணு சொல்லி வர இடத்துல நாக்க மேலே கொண்டு போய் வைங்கம்மா. நிறைய பேர் படிக்கும்போது தப்பு பண்ணுறது தான், எழுதும் போதும் நிறைய தவறுகள் வருது. பண் எண்ணாம் பாடர் கேய்வின்றேல், கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அவ்வளோதாம்மா. இதனுடைய பொருள் என்ன, பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? அதுதான் உண்மை. ஒரு பாட்டை நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் வரிகளை விட அந்த இசை அதனுடைய பொருந்தி போகிறதுனால தான் அந்த பாடலை நம்ம ரசிக்கிறோம். அது எந்த அளவுக்கு முக்கியமோ, ஒரு பாடலுக்கு இசை எந்த அளவுக்கு பொருந்தி போவது முக்கியமோ, அதே அளவுக்கு அதை விட முக்கியமாக நமக்கு என்ன வேணும்? அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் கேட்குறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் இரக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? நம்ம ஓரறிவு படைத்த உயிர் முதல் நம்ம ஆறறிவு படைத்த மனிதன் வரையிலும் வாழக்கூடிய உலகம் இல்லையா, எல்லா உயிர்கள் மேலேயும் இரக்கம் இருக்கணும். அப்படி இரக்கம் இல்லாத அந்த கண்ணால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்துக்காட்டு ஓமை அணி. இந்த அணி மட்டும் தனியாக உங்களுக்கு விளக்கி சொல்லுறேன், ஒரு வீடியோ போடலாமா? இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்களா. பண் எண்ணாம் பாடர் கியைவின்றேல், கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஓகேவா? இது எந்த அணி அப்படின்னு கேட்பாங்க. எடுத்துக்காட்டு ஓமை அணி. பாடல் திருக்குறள் கேட்கறது பொழுது பண் என தொடங்கும் குரலை நிறைவு செய்க, கண் என முடியும் குரலை நிறைவு செய்க, எப்படி வேணால் கேட்பாங்க சரியா? அடுத்தது கருமம் சிதையாமல் கண்ணோட வள்ளார் குறிமை இவுடைத்தி உலகு. ஓகேவா? கருமம் சிதையாமல் கண்ணோட வள்ளார், இதோட சேர்ந்து கூவையும் சேர்த்து கூட படிச்சுக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கருமம் சிதையாமல் கண்ணோட வள்ளார்க்கு உரிமை உடைத்தி உலகு. அதாவது நடுநிலைமையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர்க்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். எந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து ஐயோ ஒரு பயம் ஏற்படும் அப்படின்னா நம்ம தவறு செய்யும் பொழுது தான். எந்த ஒரு தவறும் செய்யாமல் எப்பொழுதும் எல்லாருக்கும் நடுநிலைமையோடு இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துலையும் பயமும் இருக்காது, உலகமே அவங்களது தான் அப்படிங்கிற ஒரு ஒரு உரிமை உண்டாகும். இதுதான் சொல்கிறாங்க, கருமம் சிதையாமல் கண்ணோட வள்ளார்க்கு உரிமை உடைத்து உலகு. அடுத்தது பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். அதாவது விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிற நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவார். பிறருக்கு நன்மை கிடைக்குங்கிற பட்சத்தில் அது யாரால் முடியும்? ஒரு இரக்க குணம் உள்ளவர்களால் மட்டுமே முடியும் இல்லையா? பிறருக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னா தன்னுடைய உயிரையும் கூட பொருட்படுத்தாமல் நஞ்சை கொடுத்தா கூட அவனுக்கு இந்த நஞ்சை குடித்தாத அந்த விஷத்தை குடித்தா அவனுக்கு நன்மை கிடைக்குங்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எதையும் யோசிக்கப்பட மாட்டாங்க, எடுத்து குடிச்சிடுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க, பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். ஓகேவா? அடுத்தது அதிகாரம் 62, ஆழ்வினை உடைமை. குறள் 14, அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு செயலை தொடங்கும் போது இது என்னால் முடியும், சீக்கிரம் முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லி தொடங்கணும் அந்த செயலை. ஐயையோ என்னால் இது கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோர்வடையக்கூடாது. அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும்.
எது எச்சையிலே பெரும் எச்சையில் நமக்கு பெருமை தரும் அப்படின்னு கேட்கலாம். 2 மார்க் கொஸ்டினில் எது வேணால் கேட்பாங்க. அதனால் பொருளை நல்லா பார்த்துக்கோங்க, மனப்பாட குரல் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அடுத்து குரல் 15. தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. அதாவது விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால்தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். விடாமுயற்சி இல்லை அப்படின்னா தன்னுடைய வேலையை நம்மளால் செஞ்சுக்க முடியலன்னா மற்றவர்களுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும் இல்லையா? விடாமுயற்சி யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர்கள் தன்னையும் கவனிச்சுட்டு பிறருக்கும் உதவக்கூடிய குணம் அது அதுவாகவே வரும். விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். இதுவும் 2 மதிப்பெண் வினால கேட்குவதற்கு மிக வாய்ப்பு அதிகம், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து குரல் 16. முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். மனப்பாட குரல் பார்த்துக்கலாம். முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். ஒருவரது முயற்சி அவரை என்னது அவருக்கு செல்வத்தை கொடுக்கும். முயற்சி இல்லாத முயற்சியின்மை வந்து என்ன தரும், அவங்களுக்கு வறுமையை கொடுக்கும். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே வந்து சேரும். குரல் 17. பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறி வரின் தாழ்வினை இன்மை பழி. இதை பொருளோடு படித்து பார்த்தா நம்மளுக்கு இன்னும் அழகாக புரியும். பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அறிவறிந்தால் வினை இன்மை பழி. ஐம்புலன்களில் ஏதேனும் குறையிருப்பினும் அது இழிவன்று. நம்ம கண்ணு மூக்கு வாய் காது இதில் எதில் குறையந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய இதுவே கிடையாது, நம்மளுக்கு இழிவான செயல் கிடையாது. அறிய வேண்டியதை அறிவறிந்தால் வினை இன்மை பழி. அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும். எதையுமே தெரிஞ்சுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம இப்போ நிறையா பசங்க அப்படி தான் இருக்காங்க. செல்ஃபோன் மட்டும் இருந்துட்டால் போதும், ஏன்னா முழு நேரமும் அதில் தான் உட்கார்ந்துட்ருக்கோம் இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அடுத்த தலைமுறையை நகர்த்தி கொண்டு போகிற மிக பெரிய பொறுப்பில் இருக்க எல்லா குழந்தைங்களும் இன்றைக்கி இந்த செல்ஃபோன் இருக்குலையா, கைபேசிக்கு அடிமையாயிட்டாங்க, அலைபேசிக்கு அடிமையாயிட்டாங்க. அதுலேருந்து விடுபட்டு யோசிக்க ஆரம்பித்தா போதும் இந்த உலகம் எப்படி இருக்கும், மிக செழிப்பானதாக இருக்கும். பொறியின்மை யாருக்கும் பழியென்று அறிவறிந்தால் வினை இன்மை பழி. ஐம்புலன்களால் ஏதேனும் குறையிருப்பினும் அது இழிவன்று. அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும். குரல் 18. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது ஞற்றுபவர். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது ஞற்றுபவர். அதாவது சோர்விலாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையும் தோற்கடித்து வெற்றியடைவர். நம்ம ஏதாவது செய்யும்பொழுது என்ன சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சானோ அதுதான் இப்படி அனுபவிக்கிறாங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் கூட நம்ம முயற்சி செய்து ஒரு காரியம் தொடங்கும் பொழுது அந்த முன்வினை கூட என்ன பண்ணுதோ நம்மளை ஒன்றுமே பண்ணாதான், அதையும் தாண்டி நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாத ஏற்றுபவர். அடுத்து அதிகாரம் 101 நன்றில் செல்வம். குரல் 19. கொடுப்பதும் தூய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். கொடுப்பதும் தூய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பிறர்க்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருள்கள் பெற்றிருந்தாலும் அதனால் பயன் இல்லை. என்ன பையன் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அவனும் அனுபவிக்கலை, அடுத்தவங்களும் அனுபவிக்காமல் விடுறாங்க. அப்போ அது என்னது, பணம் செல்வத் அப்படின்னு சொல்ல முடியுமா? வெறும் தாளுக்கு சமம் இல்லையா? அடுத்தது குரல் 20. நச்சப்படாதவன் செல்வம் நடூருள் நச்சு மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன் செல்வம் நடூருள் நச்சு மரம் பழுத்தற்று.
பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். ஊருக்கு நடுவில் பெரிய மரம் இருக்கு, மரம் நிறைய பழங்கள் இருக்கு. ஆனால் அந்த பழங்களை வந்து எல்லா பழங்களும் விஷத்தன்மை வாய்ந்தது. அதனால யாருக்கு என்ன பயன் இருக்கு? அதே மாதிரி தான் ஒருவர்கிட்ட இருக்க செல்வமும் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் அவரே வச்சிருக்கனால அதனால எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நச்சு மரமும் உதவி செய்யாத குணமுடையவரும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. உவமை அணி இது. ஓகேம்மா, இதோட முடிஞ்சிருச்சு திருக்குறள். அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாமா? ஓகே, இதுவரையிலும் பார்த்ததுக்கு, பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.